இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். தமிழ்நாட்டில் 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்போம். மத்தியில் வந்து பாசிச அரசு பிஜேபி அரசு வரக்கூடாது, வந்தா இந்தியாவின் ஒருமைப்பாடு திண்டாட்டம், மாநில உரிமைகள் பாதுகாக்க வேண்டும். இந்த கோணத்தில் தான் நாங்கள் பிரச்சாரத்தை மையமாக வைப்போம். நல்ல வாக்குறுதி. ரொம்ப நாளமாக கேட்டு வந்த மக்களினுடைய கோரிக்கை என்னான்னா, கேந்திர வித்யாலயா பள்ளி, மத்திய ஒன்றிய அரசால் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியை கொண்டு வர்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் முயற்சி பண்ணலை. நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றவுடன் அந்த பள்ளியை தேனியில் வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எம்பி வெற்றி பெற்றார், தொகுதிக்கு வந்தாரா இல்லையான்றதை மக்கள்கிட்ட தான் இன்றைக்கி கேட்கணும். நானும் பார்க்கல, எந்த பணியும் செஞ்சது மாதிரி தெரியல. பிரச்சாரத்தில் அவரோட இது இடம் பெறுமா வந்தால் எனக்கு ப்ளஸ். அது ஒரு சவாலும் இல்லை. மத்தியில் கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், மாநிலத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும், அமோக அரசை மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் அமைப்போம். அவரே நான் எதிர்த்து நிற்கலைங்க, என்னை தாங்க எதிர்த்து அவர் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து நான் நிற்கல, நான் நிற்கிறேன். என்னை எதிர்த்து நிற்கிறவங்க இன்னும் யாருன்னு தெரியல. தேர்தலில் வேட்புமனு முடியிட்டு பார்ப்போம், களத்தில் சந்திப்போம்.